நான் செய்ய போகிறது கிறிஸ்பி வெண்டைக்காய். இது வந்து பொரியல் மாதிரி செய்யாமல் நான் வந்து நீட்ட பாக்கில் கட் பண்ணி இது கூட வந்து கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள் இதை ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன், பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி கிறிஸ்பி வெண்டைக்காய் செய்ய போகிறோம். இது வந்து வெண்டைக்காய் வந்து நான் வந்து நீட்ட நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். நம்ம வெண்டைக்காய் வந்து எந்த சைஸில் எப்படி போகிறோன்னு காமிக்க போகிறோம். இதை வந்து மிடில் வந்து கட் பண்ணிக்கோங்க, அதை நீட்டாக பார்க்கலாம். ஏன்னா இப்படி பார்த்தா நம்மளுக்கு தெரியும் புழு ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். இதையும் இந்த இடத்துல இப்படி கட் பண்ணிக்கணும், அதாவது நாலு சைடுமே நம்ம கட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இதை வந்து மூணாக எடுத்துக்கலாம், ஒன்று ரெண்டு மூணு. இப்போ வந்து இதை வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி இருக்கும், இந்த சைஸ் எடுத்துக்கோங்க. விதை வேண்டான்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், விதை வந்து வேண்டானா எடுத்துக்கலாம், பட் இருந்தாலும் நம்ம போட்டுடலாம். வர வரைக்கும் வரட்டும், அது கீழே நிறையா விழுந்துடும். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி கிறிஸ்பி வெண்டைக்காய் செய்கிறோம். இது வந்து நான் கட் பண்ணுற இந்த சைஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்கு என்னென்னா மிளகாத்தூளும் லைட்டாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக எடுத்துருக்க மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், கம்மியாகவும் எடுத்துக்கலாம், நம்ம பார்க்கலாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இது வந்து கடலை மாவு, கடலை மாவு வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன், இது போட்டுக்கலாம். அரிசி மாவு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன், தேவையான அளவு உப்பு. இதை வந்து நம்ம நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுட்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வெண்டைக்காய் கூட இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைக்கணும். அதுக்காக இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த மெஷர்மெண்ட் மட்டும் அப்படியே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போடுறேன், அதுக்கப்புறம் அரிசி மாவு. அரிசி மாவு வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். அப்புறம் கடலை மாவு, பேசன் பவுடர், அதை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு, சால்ட் வந்து நம்ம செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து லைட்டாக வந்து நம்ம தண்ணி வந்து தெளிச்சுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மினிமம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது ஊறணும். அரிசி மாவும் போட்டுக்கிறதுனால உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். தேவைன்னா மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒரு சிலர் வந்து கரம் மசாலா கூட ஆட் பண்ணுவாங்க அந்த டேஸ்ட்டுக்காக. நான் கரம் மசாலா எதுவும் ஆட் பண்ணல, நான் வந்து ஒன்லி மிளகாத்தூள், கடலை மாவு, அரிசி மாவு இந்த மூணு தான் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து என்னென்னா நான் காரம் கம்மியாக போட்டிருக்கிறேன். ஏன்னா ஈவினிங் வந்து வந்தோடனே கிளாஸ் போயிட்டோ இல்லை வெளியில் போயிட்டு வந்தாலும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக தான் நான் செய்கிறேன், அதனால் காரம் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா காரம் வந்து ஜாஸ்தி போட்டுக்கோங்க, இது போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், பார்த்துக்கோங்க கன்சிஸ்டன்சி எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. நம்மளுக்கே தெரியும், பார்த்தாவே தெரியும். இல்லைனா இன்னும் கொஞ்சம் லைட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணனா என்னாகும்னா எண்ணெய் வந்து நிறைய எடுத்துரும், அதனால் நான் வந்து தண்ணி வந்து கரெக்டாக தான் ஆட் பண்ணணும். கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கேன், இது போதும். இதை வந்து நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து ரொம்ப ஊற்றி வந்து ஓரளவுக்கு இருந்தால் போதும், நல்லா காயிட்டோம், இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அதிகமாக சால்ட் போட்டாலும் தண்ணி விட்டுரும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம கம்மியாக விட்டதுனால இப்போ தண்ணி விடல, கரெக்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக வரும். தேவைனா இன்னும் நல்லா கிறிஸ்பி தேவை அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் செக் பண்ணிக்கோங்க, குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு பார்த்துக்கோங்க, அது தகுந்த மாதிரி அரிசி மாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆயில் காஞ்சதுன்னா போட்டு எடுத்துடலாம். இது கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக வரணும், அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இது வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆயிடும். ஃபஸ்ட்டு இதை நல்லா ஏதாவது ஸ்பூனோ இல்லைனா ஷார்ப்பாக இருக்கிறதுல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் தனித்தனியாக வரும்.
இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா, குழந்தைங்களுக்கு ஈவினிங் வந்தோடனே நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. வெண்டைக்காய் வந்து எல்லா குழந்தைங்களுமே லைக் பண்ணுவாங்க. எந்த குழந்தையும் வெண்டைக்காய்னா வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. பட் இது வந்து என்னென்னா, கொஞ்சம் ஸ்பெஷலாக நம்ம அரிசி மாவு இதெல்லாம் போடுறதுனால கிறிஸ்பியாக இருக்கிறதுனால இன்னுமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதே வந்து நம்ம தண்ணி ஜாஸ்தி ஊற்றிருந்தோன்னா நிறையா ஆயில் வந்து எடுத்துக்கும். இது நல்லா எண்ணெய் வடிச்சுக்கோங்க. வடிச்சுட்டு நான் வந்து டிஷ்யூ பேப்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா போட்டுப்பேன். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். நான் கிறிஸ்பி வெண்டைக்காய் எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்க, குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பொரியல் செஞ்சாவே குழந்தைங்க வந்து வெண்டைக்காய்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது வந்து கிறிஸ்பியாக இருக்கிறதுனால ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது வந்து தயிர் சாதத்துக்கு கூட கொடுக்கலாம், பருப்பு சாதத்துக்கு கூட நம்ம கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.